சென்னையில் வேக வரம்பு கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அதனை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்க தற்பொழுது காவல்துறையினர் தொடங்கியிருக்கிறார்கள். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இந்த அபராதம் விதிப்பு எவ்வளவு வசூலிக்கப்படுது, விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். சென்னை பெருநகரத்தில் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வாகன ஓட்டிகள் வேக வரம்பை கடைபிடித்தது மிக முக்கியமாக ஒன்று கருதப்படுகிறது. சென்னையில் மட்டும் 62.5 லட்சம் வாகனங்கள் இயங்கி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் பாதுகாப்பை, சாலை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சாலையில் பயன்படுத்துபவர்கள் போக்குவரத்து விதிகளை விதிமுறைகளை கடுமையாக பின்பற்றுவது பாதுகாப்பான போக்குவரத்து சூழலுக்கு வழிவகுக்கும். இதனால் குறிப்பாக விதிமுறையில் ஈடுபடுவர்கள் மட்டுமல்லாமல் சாலை பயணிகளை பாதிப்படைய செய்யும் என்பதால் வேக வரம்பு விதிமுறைகளை பின்பற்றுவது மிக முக்கியமான ஒன்றாகும். அதன்படி 2003 விதிக்கப்பட்ட பல்வேறு வாகனத்துக்கான வேக வரம்புகளை சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையால் மாற்றி அமைத்திருக்கிறது. புதிதாக நிர்ணயிக்கப்பட்ட வேக வரம்புகள் படி சென்னையில் 10:00 முதல் காலை 7:00 வரை ஆட்டோக்கள் 35 கிலோமீட்டர் வேகத்திலும் காலை 7:00 முதல் 10:00 வரை 25 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்லலாம். அதேபோல் கனரக வாகனங்கள் 10:00 முதல் காலை 7:00 வரை 40 கிலோமீட்டர் வேகத்திலும் காலை 7:00 முதல் 10:00 வரை 35 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்லலாம். இலகுரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் 10:00 முதல் 7:00 வரை 50 கிலோமீட்டர் வேகத்திலும் காலை 7:00 முதல் 10:00 வரை 40 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்லலாம். இந்த அதிகரித்து வரும் வாகன எண்ணிக்கை மற்றும் சாலை கட்டமைப்புகளின் நவீன முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உண்மைகளை கருத்தில் கொண்டு சென்னை மாநகரில் பல்வேறு வாகனங்களுக்காக 2003 நிர்ணயிக்கப்பட்ட வேக வரம்பை மறுமதிப்பீடு செய்து வேக வரம்பினை மாற்றியமைக்க வேண்டும் என்று சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை கூடுதல் ஆணையர் தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவினர் இந்த வேக வரம்பை அமைத்திருக்கின்றனர். இந்த குழுவின் ஆலோசனைப்படி இந்தியாவின் மிக முக்கிய நகரங்களான மும்பை, புதுடெல்லி, பெங்களூரு, ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா ஆகியவற்றில் நகரங்களில் வேக வரம்பு மற்றும் சாலை விபத்துகள் எண்ணிக்கை போகின்ற ஒப்பீடுகளை பகுப்பாய்வு செய்யப்பட்டது. மேலும் IIT மெட்ராஸ் மற்றும் பரிதாபத்தை சேர்ந்த அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களும் போக்குவரத்து போலீசாருடன் சேர்ந்து இந்த வேக வரம்பானது நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த வேக வரம்பு குறித்து இக்குழு தற்போது பரிந்துரைக்கப்படுகிறது. இலகுரக வாகனங்கள் அதிகபட்ச வேக வரம்பாக 60 கிலோமீட்டர் ஆகவும் வேக வரம்பு, அதாவது இருசக்கர வாகனங்கள் அதிகபட்ச வேக வரம்பு 50 கிலோமீட்டர் ஆகவும் ஆட்டோகளின் அதிகபட்ச வரம்பு 40 கிலோமீட்டர் ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதை தற்போது இன்றிலிருந்து இந்த வேக வரம்பானது நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 3 இந்த ரேடார் கன் என்று அழைக்கப்படுகின்ற வாகனங்கள், 3 போக்குவரத்து போலீசார், போக்குவரத்து ரோந்து போலீசார் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது ஒரு ரேடார் கன் வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த கன் தற்போது அந்த ரேடார் கன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கன் தற்போது ராயப்பேட்டை சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து விதிமுறைகளை மீறக்கூடிய நபர்களுடைய நேரடியாக அந்த கன், ரேடார் கன் வந்து ஷூட் செய்யும். அதன் அடிப்படையில் வேக வரம்பை மீறுபவர்கள் மீது தற்போது போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர். அதன்படி, அதாவது வாகனங்கள் அதிக இலகுரக வாகனங்கள் வந்து அதிகமாக அந்த நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட அதிகமாக சென்றால் ₹1000 அபராதம் வசூலிக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, கனர வாகனங்கள் வேகமாக சென்றால், அதாவது நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட அதிகமாக சென்றால் ₹2000 அபராதமாக விதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தற்போது 4, அதாவது 3 வாகனங்கள் ரேடார், 3 போலீசார் போக்குவரத்து போலீசார் வாகனங்களில் ரேடார் கன் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் போலீசார் தரப்பில் ஒரே ஒரு கன் மட்டும் தற்போது சென்னையில் இருக்கிறது. மொத்தம் 4 இடங்களில் இது போன்று வேக வரம்பை மீறும் நபர்கள் மீது அபராதம் விதித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த ரேடார் கன் சென்னையில் மட்டும் ஒரே ஒரு ரேடார் கன் மட்டும் தான் இருக்கிறது. இதை அதிகப்படுத்த போக்குவரத்து போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும் அது குறித்து பரிசீலனை நடத்தப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.